வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனசரகத்தில் பெண் யானை இறப்பு. மேட்டுப்பாளையம் வனசரகத்தில் ஜக்கனாரி சுற்று ஓடந்துறை காப்புக்காடு பகுதியில் வனவர் சுரேஷ் வழக்கமாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது துர்நாற்றம் வீசியதையடுத்து அப்பகுதியில் தீவிர ஆய்வு செய்தார். உடல் நலக்குறைவால் சுமார் 50 வயதுடைய பெண் யானை ஒன்று இறந்து கிடப்பது தெரிய வந்தது. உடனடியாக வனசரக அலுவலர் செல்வராஜுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கோவை மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷுக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இவரின் உத்தரவின் பேரில் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் எம் செந்தில்குமார் முன்னிலையில் வன கால்நடை மருத்துவர் சுகுமார் இறந்த யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தார். பிரேத பரிசோதனை முடிவில் இறந்த யானையின் உடலை பிற ஊன் உண்ணிகளின் உணவுக்காக வனப்பகுதியிலேயே விடப்பட்டது. இறந்த யானையின் உடல் வலது வயிற்று பகுதியில் உள்பக்கத்தோளில் காயம்பட்டு இரத்தக்கட்டும் அடிவயிற்றின் பின்னுறுப்பு பகுதியில் சுமார் 3 நீளத்துக்கு காயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே இக்காயங்கள் பிற ஆண் யானையின் தாக்குதல்கள் மற்றும் தந்தத்தின் மூலம் காயங்கள் ஏற்பட்டு அதன் பின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம் என்று மருத்துவர் சுகுமார் தெரிவித்தார். உடல்கூறு ஆய்வின் போது வனசரக அலுவலர் செல்வராஜ், வனவர்கள் சுரேஷ், ஸ்ரீராம், வனக்காப்பாளர்கள் முனுசாமி, அரவிந்த், பிரவீன்குமார், வனக்காவலர்கள் ராமகிருஷ்ணன், வன ஆர்வலர்கள் ஓசை செந்தில்குமார், பார்த்திபன், வன வேட்டை தடுப்பு காவலர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் தமிழகம் சீட்டுடன் அக்தர்.